ஐயா பாவம் பசி மண்டித்துல தோண்டு கிடக்கிறாரே. ஐயா 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 அசந்து தூங்குறாரு போல. தூங்குறவங்கள எழுப்புறது பாவம். சரி, இந்த ரெண்டு பழத்தையாவது வச்சுட்டு போவோம். எந்திரிச்சோன்னா சாப்பிட்டு விட்டோம். ஏப்பா, பசியில தானே படுத்துருக்குற? இந்த ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட. ஏமா, வைக்கிறதா வைக்கிற, இப்படி வாய்கிட்ட வச்சாலாவது கடிச்சு சாப்பிடுவேன். எழுந்திருச்சு எடுத்து உரிச்சு சாப்பிடணுமா? ஒரே சோம்பலா இருக்கு. போமா. நீதான ஓட்டமா உட்காந்துக்கிற, அப்ப கொஞ்சம் ஏடா. எடுனா எடுக்கிறது மட்டும்தானா? ஐயோ ஐயோ, கை மூட்டெல்லாம் வலிக்குதுமா, அப்படியே கொஞ்சம் உரியா. ஏமா, உரிச்சுதான் உரிச்ச, அப்படியே கொஞ்சம் ஊட்டி ஊர்ல சின்னஞ்சிரிசியில இருந்து பல்லு போன கெல்லடு கட்டைங்க வர வேலை வேலைன்னு அலையுதுங்க. இங்க பாரு, ஏக்கமத்த ராசாவுக்கு தூக்கத்தை என்ன சுகமா தூங்குறான். ஏப்பா தண்டராச, ஏப்பா ஏல பண்றியா? சோம்பேறி சோம்பேறி, சோத்த கொஞ்சமா தின்னாதானே உன் மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் யாரு சோறாக்கி கூட்டுதாங்களோ? என் பொண்டாட்டி, அவளை சொல்லணும். பாவம் அந்த பிள்ளை, வாய்க்கு ஆவரப்புள்ள அடைஞ்சி களை வெட்டி
நாலு காசு சம்பாத்தியம் பண்ண நாயா பாடுபடுறான். வாயில வந்துட போகுது எரும மாடு உனக்கு போய் புத்தி போய் சொல்லுங்க பாரு என்னைக்கு எத்தனோட அடிச்சுக்கவே தெரியல அடிச்சுக்க. ஐயோ கடவுளே, இந்த பாலாப்புல பிரதேசில ஜீவிக்கிற ஊர்ல நல்லா வாழணுமா? நெஞ்சு வலிக்குது. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குது அம்மா. அம்மா, நெஞ்சு உள்ள அடைக்குதே, வலி குத்துதே அம்மா. ஐயோ அம்மா. நாட்டம்மன் நட்டுக்குனாரு. சரி, நம்ம தூங்குவோம். ஆடியோ ஜம்ப்.